பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஏய், நான் சொல்ற பேச்சை கேட்க மாட்டியா? மீனா டீச்சர் கிட்ட நம்ம படிப்போம். இன்ன நாள் நாள்ல டவுன் பண்ணிட்டு கறந்துடுவாங்கல்ல, அங்க போய் படிக்கலாம். இவங்க கிட்ட எல்லாம் வேணாம், வா வாடி வான்னு சொல்றல, சொல்றத கேட்க மாட்டியா? சின்ன தாய் அக்கா, என்னக்கா இது? எல்லாரும் தான் புரிஞ்சுக்காம நடந்துக்கறாங்கன்னா நீங்களுமா? இதுல என்ன புரிஞ்சுக்கிறதுக்கு இருக்கு? எங்க புள்ளைய எங்க சேர்க்கணுமோ அங்க சேர்த்துக்கிறோம். போமா. ஏமா, நீ உள்ள வா. உனக்கு ஒரு வாட்டி சொன்னா புரியாதா? வீடு வீடா வந்து புள்ளைய அனுப்புங்க புள்ளைய அனுப்புங்கன்னு கூப்பிட்டுட்டு இருக்கா. தாரு, எங்க எல்லாருக்கும் எங்க பிள்ளைங்களை எங்க படிக்க வைக்கணும்னு நல்லா தெரியும். நீ போய் முதல்ல உன் பேரை சரி பண்ற வழிய பாரு. வந்துட்டா டீச்சர் டீச்சர்னு. வாங்க எல்லாரும் போலாம். இவங்க கிட்ட படிச்சா நீங்களும் கெட்டு போயிடுவீங்க. போங்க போங்க. பசங்களுக்கு பாடம் சொல்லி தர டீச்சரே ஒழுங்கு கிடையாது. இதுல பசங்க எப்படி படிக்கும்? அதானே நல்ல நாக்க புடுங்கற மாதிரி சொல்லக்கா. என்னாச்சுமா, ஸ்கூலுக்கு யாரும் வரலையா? என்னமா சொன்னாங்க? புள்ளைங்க வரேன்னு அடம் பிடிச்சாங்க, ஆனா பேரண்ட்ஸ் யாருமே அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. தாத்தா, நீங்க ஸ்கூலை மூடிருங்க. என்னமா சொல்ற, முதல் நாளே ஸ்கூலை மூடினா நல்லா இருக்காதுமா? இதுக்கெல்லாம் காரணம் அந்த சத்தியமூர்த்தி தாம்மா. அவர் பையனுக்காக உன் மேல பழிய போட்டு ஸ்கூலை இழுத்து மூட வைப்பாரா? அப்படி இல்ல தாத்தா, ஊர்க்காரங்களுக்கு என் மேலதான் நம்பிக்கை இல்லாம போயிருச்சு. அதான் இந்த ஸ்கூலுக்கு பிள்ளைங்களை அனுப்ப மாட்டோம், டவுன் ஸ்கூலுக்கு அனுப்ப போறோம்னு சொன்னாங்க. இந்த ஊர்க்காரங்களை திருத்தவே முடியாதுமா. யாராவது உள்ளூருக்குள்ள ஸ்கூல் இருக்கும் பொழுது 10 மைல் தள்ளி இருக்கிற டவுன் ஸ்கூல்ல போய் சேர்ப்பாங்களா? எல்லாம் கலிகாலம் ஆயிடுச்சுமா, இப்பெல்லாம் நல்லதுக்கு காலமே இல்ல. விடுங்க தாத்தா, நம்ம புலம்பி என்ன ஆக போகுது? எனக்கு மனசே சரியில்லை. நான் குட்டிய கூட்டிட்டு வீட்டுக்கு போறேன். நீங்க ஸ்கூல பூட்டிட்டு வந்துருங்க தாத்தா. வா. ஷூர் சார், டெஃபினெட்லி. ஒன்ஸ் ஐ காட் ரிப்ளை ஐ வில் அப்டேட் யூ. வா அஞ்சலி, உன்னை பத்தி தான் பாஸ் கிட்ட இப்ப பேசிட்டு இருந்தேன். ஓ ரியலி? என்ன சொன்னாரு உங்க பாஸ்? என் மேல ரொம்ப கோவமா இருக்காரா? இருக்காதா? டெஃபினட்டா நீ இந்த கேஸை எப்படியாவது ஜெயிச்சு கொடுத்துருவேன்னு அவரு ரொம்ப நம்பிட்டு இருந்தாரு. ஆனா ஜெயிக்க வேண்டிய கேஸை இப்படி கடைசி நேரத்துல லூஸ் பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஹே விஷ்ணு, இந்த கேஸ்ல என்னோட 100% எஃபெக்ட போட்டுன்னு உனக்கு நல்லாவே தெரியும். அதை மீறி லீகல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அந்த மீனாவோட பேர்ல பக்காவா இருக்கு. அதனாலதான் இந்த கேஸ் அவளுக்கு சாதகமா அமைஞ்சிருச்சு. சோ எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு சொல்ல வரியா? இன்னும் எதுவுமே முடியல. இனிமேதான் எல்லாம் ஆரம்பிக்க போகுது. என்ன சொல்ற? அதான் ஜட்மெண்டே வந்துருச்சு. இதுக்கு மேல என்ன பண்ண போற? ஜட்மெண்ட் வந்துருச்சு, ஆனா சக்சஸ் ஐ மீன் வாரிஸ் அந்த மீனா எங்க இருக்கான்னு யாருக்குமே தெரியாது. அவளை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு அந்த சொத்து மொத்தத்தையும் அவகிட்ட ஒப்படைக்கணும்னு எங்க அப்பா நினைக்கிறாரு. பட் எனக்கு அதுல உடன்பாடு இல்ல. கோடிக்கணக்கான சொத்து அட்ரஸ் இல்லாத ஒருத்திக்கு போய் சேரணுமா? நெவர். அந்த சொத்து மொத்தமும் நமக்கு வந்து சேரணும். என்ன விளையாடுற அஞ்சலி? How is it possible? Everything is possible in Anjali's code. அந்த மீனாவ தேடி சொத்து ஒப்படைக்கிற பொறுப்பு இப்ப என் கையில. அப்பா கிட்ட சாமர்த்தியமா பேசி அந்த ஃபைல நான் வாங்கிட்டேன். சூப்பர் அஞ்சலி. சிவில் கேஸ்ல ஆஜரானாலும் உன்னோட கிரிமினல் மைண்ட அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்ல அஞ்சலி. கேஸ்ல தோத்தாலும் அந்த சொத்து மொத்தத்தையும் உன் கண்ட்ரோல்ல வச்சிருக்க பாத்தியா? சிம்பிளி யூ ஆர் ரியலி கிரேட். சரி, அது விஷயமா தான். உன் பாஸ் கிட்ட இப்ப நான் ஒரு டீல் பேச வந்திருக்கேன். டீலா? எஸ். ஆனா அதுக்கு முன்னாடி அந்த மீனா எங்க இருக்கான்னு தேடி கண்டுபிடிக்கணும். தேடி கண்டுபிடிச்சு அவளை இல்லாம ஆகணும். அப்புறம் கேஸ் மேல் கோர்ட்ல அப்பீல் பண்ணும் போது ஆட்டோமேட்டிக்கா கேஸ் நமக்கு சாதகமா அமையும். பட் ஒன் கண்டிஷன், இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் மொத்த சொத்துல இருக்க 50% ஆஃப் ஷேர் என்னோட பேருக்கு வந்து சேரணும். அதான பார்த்தேன். நீ ஒரு விஷயத்த பண்றனா அதுல ப்ராஃபிட் இல்லாம பண்ண மாட்டியே.
ப்ராஃபிட் இல்லாம ஒரு துரும்பு கூட அசைக்க முடியாது விஷ்ணு. அப்படி இருக்கும் போது ஃப்ரீ சர்வீஸ் பண்றதுக்கு நான் என்ன மகானா? ஓகே ஓகே, நான் இந்த டீல பத்தி பாஸ் கிட்ட பேசுறேன். பட் இந்த டீல்ல 50%ன்றது ரொம்ப அதிகம். பாஸ் ஓகே சொல்லுவாரா? விஷ்ணு, இந்த ஷேர் எனக்கு கொடுக்க சொல்லி நான் உன்கிட்ட கேக்கல. இந்த ஷேர உன் பாஸ் எனக்கு கொடுத்தாதான் இந்த டீலுக்கே நான் ஒத்துப்பேன். ஒருவேளை உன் பாஸ் இத ஒத்துக்கலன்னு வச்சுக்கோய, என்னோட டீல் ஸ்ட்ரைட்டா அந்த மீனாவோட தான். நேரா மீனா கிட்ட போயிட்டு அவகிட்ட சொத்து மொத்தத்தையும் ஒப்படைச்சிட்டு அதுல இருந்து 50% ஷேர் நான் வாங்கிப்பேன். இந்த டீல் உன் பாஸோட லாக் ஆகணுமா இல்ல அந்த மீனாவோட லாக் ஆகணுமான்னு உன் பாஸ் தான் முடிவு பண்ணணும். ஆல்ரெடி வி ஆர் ரன்னிங் அவுட் ஆஃப் டைம். சீக்கிரமாவே இந்த டீல உன் பாஸ் கிட்ட ஓகே பண்ணி வை. பாய். சாப்பாடா வேணான்னு சொல்றீங்க? இந்த மீன் குழம்பு வாசனைக்கே உங்க வாயில எச்சி ஊற போது பாருங்க. மா, மீன் குழம்பு வாசனை ஆளே தூக்குதே. அப்படி என்னமா குழம்புல சேர்த்திருக்க? சீக்கிரமே நீ ஒரு வீட்டுக்கு போ போற. நீயும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா தானே போற இடத்துல நல்ல பேர் வாங்க முடியும், எனக்கும் நல்ல பேர் வாங்கி தர முடியும். என்னமா நீ என்ன அனுப்புறதுலயே குறையா இருக்க? நான் இங்க இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? அடிச்சன வச்சுக்க. நீ இந்த வீட்டுக்கு இளவரசிடி. நீ இந்த வீட்ல இருக்கிறது எனக்கு பிடிக்காம இருக்குமா? அதுக்காக சமைக்க கத்துக்காம இருக்கிறதுக்கு போற இடத்துல என்னைய கூட சேர்ந்து கூட்டிட்டு போலான்னு பிளான் பண்றியா? நான் ஏமா எங்கேயோ போனும்? பேசாம வீட்டோட மாப்பிள்ளையா இல்ல பக்கத்திலேயே இருக்கிற மாதிரி பாத்திர வேண்டியதுன்னு. அது சரிடி, விட்டா நீயே மாப்பிள்ள கூட்டிட்டு வந்து விட்டுருவ போல இருக்கு. சரி சரி, குழம்பு சூடா இருக்கிறப்பவே அத்தை கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். அதெல்லாம் ஓகேமா, அப்பாக்கு தெரியாம எப்படி குழம்பு எடுத்துட்டு போவ? தோட்டத்துக்கு போயிருக்க அப்பா திரும்பி வந்து அம்மா எங்கன்னு கேட்டா நான் என்ன சொல்றது? அதான் அண்ணன் இருக்கான்ல, அண்ணன் கிட்ட கொடுத்து விடுவோம். அவன் ஏதாவது வேலையா இருப்பான். யாரு அவனா? நாள் புறா லேப்டாப்ல கேம் விளையாடிட்டு இருக்கான். கேட்டா ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொல்றான். நீ வாமா, நான் கவனிச்சுக்கிறேன். பாத்து. என்னன்ன நியூ கேம் லான்ச் ஆயிருக்கான்? அட பாவி ராம், நீ வேலை பாத்துட்டு இருக்கற, உன்னை டிஸ்டர்ப பண்ண வேண்டாம்னு இவகிட்ட இப்பதான் சொல்லிட்டு வந்தேன். நீ என்னடானா வேலை பாக்குறேன்னு சொல்லி கேம் விளையாண்டு இருக்கியா? யோ அம்மா, சீரியஸா நான் கேம்ல விளையாடல, வேலை தான் பாத்துட்டு இருக்கேன். பாருங்க. சரி சரி, வேலையெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். இந்த மீன் குழம்பு எடுத்துட்டு போய் பாட்டி வீட்ல கொடுத்துட்டு வா. நோ 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 நோ, என்னால முடியாது, எனக்கு வேலை இருக்கு. வேணா நீ போய் கொடுத்துட்டு வா. நானா? நான் போனேன்னா அப்பாக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான் கொன்னே போட்டுருவாரு.